முடி ரொம்ப கொஞ்சமாக இருக்கா எண்ணெய் தேய்ச்சா பின்னி போட்டால் கொஞ்சமாக தெரியுதா உங்களோட ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கா உங்களோட ஹேர் என்ன தேய்ச்சாலும் திக்காக தெரியறதுக்கு இந்த ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறனால நம்மளோட ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை சேனல் குயின் சாய்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஹேர் ஸ்டைல் பற்றி தான் பார்க்க போகிறோம் முடி வந்து எண்ணெய் தேய்ச்சி பின்னல் போட முடியாமல் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின் சொல்லி பின்னல் போடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு சூப்பரான பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் பின்னல் அதிக திக்காக டென்சிட்டி அதிகமாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேரில் ஏதாவது சிக்க இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிக்கை வந்து எடுத்துடணும் சிக்கை எப்போயும் போல் முடியோட பகுதியிலேருந்து நம்ம ஸ்கேல்ப் வரையும் எடுத்துக்கிட்டே போகணும் அப்போ தான் வந்து முடிக்க ரொம்ப சேஃப்டி நம்ம இருந்து எடுத்தோம் அப்படின்னா முடி வந்து வேரோடு வந்துடும் சிக்கு இருக்கிறனால ஸோ முடியோட நுனிப்பகுதியிலேருந்து நம்ம சிக்கு எடுத்து பழகிக்குவோம் இப்போ நம்ம சிக்கு எடுத்தாச்சு ஃப்ரண்டில் உள்ள முடியை நான் ட்விஸ்ட் பண்ணி ஒரு கிளிப்பை போட்டாச்சு மீதி இருக்கக்கூடிய முடியை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாட்டு செகண்ட் பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டில் உள்ள கொஞ்சோண்டு முடி எடுக்கணும் அந்த முடியை செகண்ட் பார்ட்டுக்கு அனுப்பணும் செகண்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் முடி எடுக்கணும் அதை ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அனுப்பிடணும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு டு செகண்டு செகண்ட் டு ஃபஸ்ட்டு இன்ட்டு க்ராஸ் வர்ற மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்ட்டு டு செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் எப்படியும் இன்ட்டு மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து ஆயிரங்கால் சடைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சடைன்னு சொல்லுவாங்க இந்த சடை போகிறனால நான் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம சிக்கெடுத்து சீவி இந்த இந்த ஹேர் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட முடியில் சிக்கே விழுகாது இந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட்டு டே வந்து நீங்கள் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிங்க கோம் போச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிக்கே விழுகாது உங்களோட முடியும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் அங்கங்கே முடி ஹேர்லாஸும் ஆகாது ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாக முடியிருந்து எண்ணெய் தேய்ச்சி பின்னல் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்க ஒல்லியாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஹேர் ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் உங்களோடய ஹேர் டென்சிட்டி வந்து அதிகமாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சூப்பரான சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் இது ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நான் வந்து ஃப்ரண்ட் சைட் போடுற மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் பேக் சைடு ஃபுல்லாக போடுற மாதிரியும் பண்ணி இப்போ நம்ம எல்லா பின்னலும் போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த ஹாஸ்டலில் வந்து வந்திருக்கு ஒரே ஈவனாக இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பின்னல் வந்து போட்டாச்சு இந்த பின்னலை நம்ம எப்படி வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுறது அப்படின்னா ஒவ்வொரு பின்னலையும் நம்ம லைட்டாக வந்து எடுத்து எடுத்து விடணும் அப்படி எடுத்து விடுறப்ப நமக்கு ஒரு பல்ஜாக முடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா நம்ம முடியை வந்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்போது லூஸ் ஆகும் லூஸ் ஆகிறப்ப நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நம்ம ஹேருக்கு ஏதாவது நம்மளோட ஹேர் அசஸரிஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளோட ஹேரை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது என்கிட்ட இருந்த கோலன்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஹேர் ஸ்டைல் வந்து வந்திருக்கு இது லாங் ஹேருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான ஹேர் ஸ்டைல் வந்து கிடச்சிருக்குல்ல எப்படி பண்ணுறப்ப நம்மளோட ஹேரும் அழகாக இருக்கும் நம்மளோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும் ஹேரோட பின்னலும் அதிகமாக இருக்கும் இந்த ஒவ்வொரு பின்னலும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட்லேருந்து எடுக்கிறப்ப ஒரே ஈவனாக வந்து எடுக்கணும் அதான் இதோட பியூட்டியே ஒரே ஈவனாக எடுத்தால் தான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அழகாக வரும் கால் சட மாதிரி அழகாக வரும் நம்ம கொஞ்சம் நிறைய நிறைய எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறனால ஹேர் ஃபாலும் ஆகாது சிக்கு விழுகாது நமக்கு முடியும் கொட்டாது ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும் இது நம்மளோட டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்தி காட்டும் ஒல்லியான முடி இருக்கிறவங்க கொஞ்சம் திக்காக முடியை காட்டுறதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் சேனலில் போய் பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் வந்து லிங்க் அனுப்புகிறேன் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்